தொழிற்சாலையிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். பகுத்தறிவாளர், நாட்டு நடப்பில் ஆர்வம் உள்ளவர். மீனா, மீனா, இத வந்துட்டா? என்னம்மா, என்ன புக் படிக்கிற? காகித கப்பல்கள். இந்துமதிக்கு நீ தான் டைட்டில் சொன்னியா? உங்களுக்கு எது இதுக்கு ஜோக் அடிக்கிறதுனே தெரியலண்ணா. இந்தாங்க, கூடிய சீக்கிரத்துல உனக்கு ஒரு நல்ல கனவு வந்து பூ வாங்கி தரணுமா? என் கல்யாணத்துக்கு இப்ப என்னென்ன அவசரம்? உங்க மேனேஜர் கிட்ட என் வேலையை பத்தி சொல்லிருக்கேம்மா. உடனே வேலை கொடுத்துட்டு அவருக்கு தான் என்ன மரியாதை? அது இல்லைண்ணா, இந்த சின்ன வயசுலயே குடும்ப பொறுப்புலாம் நீங்களே ஏத்துக்கிட்டு. என்னம்மா பெரிய பொறுப்பு? சொல்ல போனா என்னுடைய உண்மையான சொகமே அது. அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுலயே உங்களை எல்லாம் விட்டு போனது நான் இருக்கேங்கிற ஒரே நம்பிக்கையில தானே? அவங்க விருப்பப்படி உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி சந்தோஷமா வசதியா வாழணும், அதுலதாம இருக்கு என்னுடைய வாழ்க்கை. காஃபி ஆறி போகுதுன்னா முதல்ல அதை சாப்பிடுங்க. என்ன ஆகும் நீ தண்ணிய போட்டு வருவே, நான் நினைச்சு பார்க்கணுமா? நான் செய்யறது காலிதானம் தான், அது எனக்கு தெரியும். ஒருத்த எவ்வளவுதான் காலிதனம் செஞ்சாலும் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு தான் ஆசைப்படுவான். ஆனா எனக்கு மட்டும் அந்த நினைப்பே வர்றதில்ல. ஒய், நீங்க ஒரு நாளாவது என் மேல பாசம் காட்டினது உண்டா? அப்பாவா இருக்க வேண்டிய நீங்க என் செலவு கணக்கு போடுற கணக்கு பிள்ளையாட்டீங்களே. பணம் பணம் பணம், அதை தவிர வேற எந்த நினைப்பாவது உண்டா? நிச்சயம், அன்பு பண்பு பாசம் எல்லாத்துக்கும் அடிப்படையே பணம் தாண்டா. அது என்கிட்ட இருக்கிறதுனாலதான் நீ நின்னு பேசிக்கிட்டு இருக்க. அடாடா, அப்பா மகன் உறவ எவ்வளவு அருமையா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கு. உறவோட அடிப்படை பாசம்னு தெரிஞ்சிருந்தீங்களா சாப்பிட்டியான்னு கேட்டிருந்திருப்பீங்க. அந்த அன்பான ஒரு வார்த்தை இந்த வீட்டுல கிடைச்சா நான் ஏன் லேட்டா வர? ஒரு சுத்துறேன், குடிக்கிறேன், குட் நைட். என்ன பெரிய ஊர் உலகம்? ஒரு ஆணோட வாழ்க்கையில என்ன பருவத்தையும் பெண் சம்பந்தப்பட்டிருக்கா? அப்படி இருக்கிறப்போ வெளியில மட்டும் ஏன் பிரிச்சு பாக்கணும்? நீங்க வேணா பாருங்கப்பா, அடுத்த வருஷம்
அடுத்த வருஷம் வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா? நிச்சயம் அம்மா. ஆண்டவ முட்டுக்களை காயப்படுறது இல்லம்மா. அவங்களோட சேர்ந்து அடுத்த வருஷம் முத்துருங்கம்மா. வரப்போற பல புது வருஷங்களையும் நீ கொண்டாடத்தாம போற. சீக்கிரமா கீழே வந்துருமா. அடுத்த வருஷத்துல இருந்து நீ பாரு, காசு கொடுத்துதான் சிகரெட் வாங்குவேன். என்னடா பெரிய காமெடி? இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஒருத்தன் என்ன பண்ணனா, வாங்க வாங்க வாங்க. ஆமா கண்ணே, நீ மட்டும் ஏன் அழுது வடிக்க? பணம் ஏற்பாடு பண்ணிட்டு பஞ்சு வரேனாரு, லேட்டாக லேட்டாக வரமாட்டாரோன்னு பயமா இருக்கு. என் அதிர்ஷ்டத்துக்கே வேலை கிடைச்சு, செக்யூரிட்டி கட்ட 2000 ரூபாய் பணமும் கிடைச்சிருச்சு. உனக்கு நடக்காதா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். சந்தோஷமா இல்லடா, அந்த பேர் இருக்கான்ல என்னமோ அவனு கல்யாணம் மாதிரி. சீச்சி, அவனுக்கு 60 கல்யாணம் தான் நடக்கும். அவருக்கு வயசு கருணா இருப்பான், எட்டி மேல கொடுத்து காதல கேட்காது. பாலி கட்ட முடியாம கை நடுங்குவோம். கண்ணு தெரியா தெரியாது ஃபர்ஸ்ட் நைட்ல உள்ள போவோம், வைஃபை தேடுவான். தேடி 60 வயசு என்னடா செய்ய முடியும்? டேய் என்ன ஏண்டா வாரீங்க? அதோ பஞ்சு வந்துட்டாரா? நீங்க எல்லாம் உள்ள போய் டிஃபன் சாப்பிடுங்க. இதோ வந்துட்டேன். வாங்க சார். வாசு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சோன்னா? பணம் கிடைக்கலையா? நான் என்னடா பண்றது? சொன்னதான் கைய விரிச்சு விட்டான். இந்த காலத்துல யாரடா நம்ப முடியறது? நாம ஒண்ணு நினைக்க பகவான் ஒண்ணு நினைச்சுட்டார். பகவான் நினைச்சு இருக்கட்டும் சார், என் தங்கச்சிங்களை நினைச்சிக்கலாம். அன்னைக்கு என்ன நம்பினல்ல விட்டுடுன்னு சொன்னீங்க, விட்டுட்டீங்களே. தத்துவம் பேசியே என்னை தத்தளிக்க வச்சிட்டீங்களே. இதுவரைக்கும் எந்த அவமானமா இருந்தாலும் நானே தாங்கிட்டேன். இனிமேலும் என் தங்கச்சிங்களை எதுவுமே பாதிக்க கூடாது. ஒண்ணு இல்ல, இந்த கல்யாணம் நடக்கணும், இல்ல நான் உயிரோட இருக்க கூடாது. அப்படிலாம் பேசாதரா, மாப்பிள்ள தோப்பனா இருக்கிட்ட நான் பேசி பாக்குறேன். எப்பவும் எதிர் நீச்சல் போட்டு பாத்துணும்டா. அதையாவது செய்யுங்க சார். செய்யுது, இதை வந்துட்டேன். ஆமா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. அது கூட நேரம் இல்லையா? சாரி, கண்ணு பட்டுது போல இருக்கு. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் என்ன கேக்குறாங்க தெரியுமா? என்ன கேக்குறாங்க? மாப்பிள்ள நீங்க தானான்னு கேக்குறாங்க. நீ என்ன சொன்ன? ஆமா அண்ணே. போதும் போதும், மாப்பிள்ளன்னு சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷமா? என்னடாச்சு பேசி பாப்போம். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ ஏண்டா கலங்குற? இந்த கல்யாணம் நடக்கும், எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன்டா. வாடா. அதெல்லாம் முடியாதுயா, நேரத்தை கொண்டு பேசிக்கிட்டு. வசதி இல்லைன்னா பெரிய இடத்துல கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? இந்த மாதிரியா நாங்க ஒண்ணு கிள்ளுகிற இல்ல, இப்பவே புறப்படுறோம். சார், நடந்தது நடந்துருச்சு, நீங்க பெரியவங்க. பணம் இடத்துல பெரிய வச்சுட்டு இருக்குது, பணம் இருந்தா கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்க நடக்காது. போக வழியே ப்ளீஸ். யோ, நீங்க எல்லாம் யாரியா? உங்கள்கிட்ட நியாயம் பெறுறாங்க வரல,
உங்க வேலைய பாரு போறியா வேண்டிய. ஏ நிறுத்தியா? என்னையா ஓவரா பேசிட்டு இருக்க? எங்களை பத்தி உங்களுக்கு என்னயா தெரியும்? உன் பையனை உதைச்சு தாலி கட்ட வைப்போம். வேண்டாண்டா குமார், என் தங்கச்சி ஒரு முருக குடும்பத்தை கொடுக்க நான் தயாரா இல்லை. ஏ கோவப்படாதீங்க, கல்யாணம் நடக்கணும். சார், கல்யாணங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது. தயவு செஞ்சு அதை ஒரு வியாபாரம் ஆக்கிடாதீங்க. கேவலம் காக்கா குருவி எல்லாம் தாவணும் தானே தேடிக்கிறப்ப மனுஷனால சுயமா வாழ முடியாது. ஏப்பா நீ நல்லாதான் இருக்க, நல்லாதான் பேசுற, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிய? காக்கா குருவி எல்லாம் வாழ போனாலும் வாழ முடியாதா? வாழத்தான் போறாங்க, இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. சேகர் ஒரு நிமிஷம். கீதா நீ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு தெரியும், இது அர்த்தம் இல்லாது. இல்ல சேகர், உங்களால தான் மீனாவுக்கு வாழ்வு கொடுக்க முடியும். வாழ்வு கொடுங்கன்னு உங்களை தான் என்னால உரிமையோட கேட்க முடியும். இதே உரிமை என்னோட வாழ்க்கையில கடைசி மட்டும் வரணும்னு நான் நினைக்கிறேன். அந்த பயத்தினாலதான் சொல்றேன், நீங்க மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. என்ன? என்னால கடைசி வரைக்கும் உங்களோட வர முடியாது. என்னோட கதை சீக்கிரம் முடியப்பட ஒண்ணு. கீதா, என்ன பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிரு. நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக நீ எதோ பேசாத. சீக்கிரம் நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க நினைக்கிறபடி ஆண்டவன் எனக்கு மென்மையான இதயத்தை மட்டும் கொடுக்கல, அதோட செத்து குறையும் கொடுத்திருக்கான். யாராலையும் தீர்க்க முடியாத குறையும் சேர்த்து எனக்கு தேவையில்லா சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் நீங்க மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எனக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த நம்பிக்கையை பொய்யா கிடாதீங்க. கீதா, இதுதான் உன்னோட முடிவா இருந்தா எல்லாத்தையும் விட உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு பெருசுன்றதை நிரூபிக்க நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா உனக்காக எதுவுமே செய்ய முடியாத நிலையில வச்சு என்ன நீ கொன்னுட்ட கீதா? இல்ல சேகர், இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. இதை விட பெருசா நீங்க எனக்கு ஒண்ணு செஞ்சிட முடியாது. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு.